அஞ்சறை பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியான பூண்டு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மழை காலத்தில் வந்து சூடாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 20 பல்லளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். நம்ம எவ்வளோ பூண்டு எடுத்திருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். தாளிக்க கருவேப்பிலையும் மிளகாய் வத்தலும் எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பருப்பெல்லாம் என்ன பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் வந்து வாசனைக்காக, அந்த தாளிப்பு வாசனைக்காக தான் சேர்த்துறோம். நம்ம வந்து சாம்பார் பொடி பயன்படுத்த போகிறோம், அதனால் வந்து 2 மிளகாய் போதும். நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் அதுவும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பூண்டு வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். அது கூட சின்ன வெங்காயமும் சேர்த்து பண்ணும்போது நல்ல மழைக்காலத்துக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த சாதம். 20 பல் அளவுக்கு பூண்டு வந்து கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு மெலிசாக நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வந்து அந்த எண்ணெயில் வதங்கிடும். 2 அல்லது 3 நிமிஷத்தில் வதங்கி வந்துடும். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஆனால் நம்மளோட சாம்பார் பொடியில் நம்ம ஏற்கனவே மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் தனியாக எதுவும் போடலை. இதில் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சம் அதிகமாக தாங்க போட்டிருக்கேன். அதாவது சூடாக நல்லா காரசாரமாக வேணும் அப்படிங்கிறக்காக நான் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் போட்டாவே போதும். அந்த எண்ணெயிலேயே சாம்பார் பொடியினுடைய பச்சை வாசனை வந்து நமக்கு போயிடும். இதில் வந்து நான் வந்து உதிருதிராக வந்து வடித்து வச்சுருக்க வெள்ளை சாதத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அரிசி வேக வைக்கும் பொழுதே உப்பு போட்டிருக்கேன், அதனால் நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், நான் ஆஃப் பண்ணலை. ஏன்னா நம்ம சாதம் வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிறதுனால இதில் போட்டு நல்லா பிரட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சூடாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வந்து திரும்பவும் கலக்கி விட்டுக்கிறேன். நல்ல குளிர்காலத்தில் வந்து இந்த பூண்டு சாதம் செஞ்சு சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.